வணக்கம் இன்னைக்கு இஃபோபியா மிலி அப்படிங்கிற அழகு செடியை பற்றி பார்க்கலாம் இந்த செடியை கிங் ஆஃப் தோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முள் நிறைய இருக்கும் இந்த செடியும் ஒரு கற்றாழ வகை செடி தான் இந்த செடிக்கு ரொம்ப தண்ணி தேவை கிடையாது நிறைய தண்ணி ஊற்றுனா வேறு அழுகி செடி போயிடும் இதை ஈஸியாக கட்டிங் மூலமாக வளர்க்கலாம் அந்த பூ வந்து காஞ்சி அந்த அந்த விதையிலிருந்தே செடி வரும் ஆனால் பூக்கிறதுக்கு நாளாகும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா உடனே பூ பூக்கும் இந்த இலை வந்து பெருசாக இருந்ததுன்னா பூவும் பெருசாக இருக்கும் இலை வந்து சின்னதாக இருந்தால் பூவும் சின்னதாக இருக்கும் நம்ம அதை பார்த்து அந்த பூவோட சைஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ரெட் கலர் வந்து பூ வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம் இது கேரளாவில் வந்து வாஸ்து செடின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில் வீட்டு முன் பக்கம் வச்சிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த செடி வந்து நல்லது இல்லை இது வந்து கேன்சர் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட இது வளர்க்காதீங்கன்னாங்க அப்படிலாம் இல்லை இந்த செடியோட முள்ளோ இல்லைன்னா பால் அந்த இலையோ இல்லை பூவோ பறிச்சா ஒரு பால் மாதிரி வரும் அது நம்ம மேலே பட்டதுன்னா லேசான அரிப்பு தடிப்பு இதை மாதிரி தான் வரும் நம்ம இந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணலாம் ஏன்னா அந்த முள் வந்து குத்தும் மற்றபடி வேறு எந்த இதுவும் இதுக்கு செடியால் எந்த பாதிப்பும் இருக்காது பொதுவாகவே வந்து நம்ம ஒரு இயற்கை பெரு சுனாமி இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நாய் பூனை இதுக்கு தான் வந்து முதல்ல தெரியும் நம்ம உணர்றதுக்கு முன்னாடியே அது எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை தான் இந்த பூ வந்து பூக்கும் போது அவ்வளோ தேனி வரும் தேனி நிறைய இருக்கும் இந்த செடியை சுற்றி கண்டிப்பாக இது விஷ செடியாக இருந்தால் தேனி வரவே வராது ஆனால் நிறைய தேனி வரும் அதனால கண்டிப்பாக இது விஷ செடியாக இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் இது ஆனால் இதை பயப்படாமல் இந்த செடியை வளர்க்கலாம் இதனால் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா இந்த முள்ளு வந்து நான் குத்தாமல் பார்த்துக்கணும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து அந்த செடியை வந்து க பிடிச்சிடக்கூடாது அது முள்ளு ரொம்ப குத்தும் அவரக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூ வந்திருக்கு நம்ம ஒரு நாலஞ்சு அவரக்காய் செடி வச்சுருந்தா போதும் ஒரு முறை சமைக்கிறதுக்கு தேவையான அளவு காய் வந்து நமக்கு கிடச்சிரும் நான் வந்து பூச்செடி இருக்கிற தொட்டியில் தான் அவரக்காய் செடியும் வச்சுருக்கேன் இதுக்கு தனி தொட்டி எதுவும் வைக்கல இது வந்து பீன்ஸு பீன்ஸ் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்க அழகாக இருக்குது கொடி பீன்ஸ் வந்து நல்ல வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பூ இருக்குது செடி பீன்ஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வளருது ஆனால் செடி பீன்ஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இயற்கை உரம் தான் கொடுக்கணும் நம்ம மாட்டு சாணமே போதும் நல்லா காஞ்ச மாட்டு சாணத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் கழித்து ஊற்றுனாலும் போதும் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிரும் காய்கறி கழிவு அதையும் நம்ம ஒரு தொட்டியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து பார்த்தா நல்லா மண் மாதிரி மாறிடும் அதை ஒரு பிடி போட்டாலும் போதும் நல்லா காய் வரும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது செடி பீன்ஸு செடி பீன்ஸ்லேயும் காய் வந்துருக்கு இது வந்து ஒரு செம்பருத்தி இதுவும் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கிற தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ